யோகா ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. யோக சக்தி பெற்ற பிறகு நீங்கள் ஆழ்மனதை உங்களோட கண்ட்ரோல்ல வைக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் மன உறுதியாக எதை நினைக்கின்றீர்களோ அது அதுதான் ஏற்படும். எது வேண்டாம் நீங்கள் தடுக்கிறீங்களோ உறுதியாக நினைச்சீங்க, அது உடனடியாக சீக்கிரத்திலே விறுவிறுன்னு அதாவது சுலபமாக்கி கொடுக்கிறது வாழ்க்கையை நான் சொல்கின்றேன். அதுபோல் சுலபத்திலே வந்து உங்களுக்கு காரிய வெற்றிகளும் விரும்புகின்ற நிலைகளையும் உருவாக்கும். யோக சக்திக்கு வந்து அந்த பவர் இருக்குது, ஆள் மனதை அடக்கக்கூடிய விஷயம். சுலபத்தில் ஆள் மனதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மனதில் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் அறுவடை செய்ய முடியும். அவரை விதையை போட்டு சுரக்காய் வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வருங்களா? வராது. அதே போல தான் சுரக்காய் விதை பட்டிங்கன்னா சுரக்காய் வரும். அதே மாதிரி அவரை வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுபோல் சிலர் என்ன செய்வாங்க, எதிர்காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னா இப்பயே நம்ம வந்துட்டு அதுக்கான முயற்சியும் அதுக்கான எண்ணம் செயல்கள் அது செயல் ஈடுபட்டு கொண்டு இருக்கணும். அப்போ தான் எதிர்காலத்தில் வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இறந்த காலத்தில் நம்ம வாழ்ந்த இறந்த காலத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை முடிந்து போன வாழ்க்கை அதோட விளைவுகளை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நிகழ்காலத்தில் இந்த நிகழ்காலத்தில் என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படிலாம் இருக்கணும் எதிர்காலத்தில் நினைக்கிறீங்க, இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி சிந்திக்கிறீங்களோ, என்ன கற்பனை செய்கின்றீங்களோ, என்ன மாதிரி எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனதில் போடுங்க, அதுக்கேற்றபடி எதிர்காலம் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போ எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டுக்கு மன உறுதி இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன தான் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னு சொன்னால் அப்படியே என்ன தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் போக முடியாது. உங்கள் மனசில் என்ன வச்சுருக்கீங்களோ அது தான் நடக்கும். ஆக இப்போருந்தே நீங்கள் நம் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் எதிர்காலத்தில் என்பதை திட்டம் போட்டு மனதிலே அதுக்கேற்றாப்புல எப்பொழுதுமே அதை பற்றியான சிந்தனை அதை பற்றியான செயல் ஈடுபட்டிங்கன்னு சொன்னால் நம் மனதில் வந்து எப்பொழுதுமே உயர்வான சிந்தனைகள் வைத்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியான சிந்தனைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு நம்ம என்ன தேவையோ அந்த மாதிரி சிந்தனையோடு இருந்தோம்னு சொன்னால் நம்ம இருக்கோம். மனதை நம்ம வந்து மாற்றிக்கொள்ளலாம். நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு நினைக்கின்றீங்களோ குரு சொல்லிட்டேன். அதே போல் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். யோக சக்தி இருக்குன்னா ரொம்ப சீக்கிரத்தில் மாற்றத்தை உருவாக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குருவே உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.